சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? யாருக்காச்சும் தமிழ் தெரியுமா? தமிழ் பேசுகிறவங்க யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒடிஷா, எஸ்டர்டே மேட்ச் தமிழ்நாடு ஜெயிச்சிட்டாங்க. மெகால்ஸ் அனதர் விக்கெட் காய்ஸ் கச் அவுட்.
காலையில ஃபோன் அடிச்சு வச்சிருக்கீங்க. ஏர்டெல் சிம் தான் கழட்டி வச்சிருக்காங்க, நாங்க அவங்க நம்பரா தான் இருக்கும். அது வேற யாரும் ரீசார்ஜ் பண்ணதில்லை.
Thank you.
ஹாய் ப்ரோ, சோலோ கேமிங் எப்படி இருக்கிறீங்க? ஹிமாச்சல் தமிழ்நாடு ப்ரோ. எங்கடா ஒரு ஆளையும் காணும்னு நினச்சேன். எப்படி இருக்கீங்க பிரதர், சாப்பிட்டீங்களா? ஸோ நேற்று மேட்ச் நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முருகன் அஸ்வின் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேக் டு பேக் விக்கெட்ஸ். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான மேட்ச் இருக்கு, நியூசிலாந்து நமீபியா மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சில் வந்து நமீபியா இன்னைக்கு வின் பண்ணால் மட்டுமே இந்தியாவுக்கான செமிஃபைனல் சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மேட்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ச் இன்னைக்கு. அவுட்டு ப்ரோ, விக்கெட்டு தான். 94-4. இன்னும் வந்து 73 ரன் அடிக்கணும் 39 பாலுக்கு. கமானஷ் ஸோ நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து, பாபா அப்பராஜித் 29 பாலுக்கு 47 ரன்னு நாட் அவுட்டு. அப்புறம் சாய் சுதர்சன் 33 ரன்னு 30 பாலுக்கு. ஜெகதீசன் வந்து 28 ரன்னு 32 பாலுக்கு. ஷாருக்கான் டக் அவுட்டு. முகமது வந்து 27 ரன்னு 13 பாலுக்கு 2 சிக்ஸு. ஸோ நல்லா விளாண்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸு. ஆமாம் ப்ரோ, இப்போ இந்த மேட்ச் இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ செமிஃபைனல் குவாலிஃபை ஆகணுன்னா இன்றைக்கி நடக்கிற மேட்சில் நமீபியா நியூசிலாந்து மேட்சில் நியூசிலாந்து தோக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட நடக்கிற மேட்சில் ஆப்கானிஸ்தான் தோக்கணும், நியூசிலாந்து ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தா மட்டுமே இந்தியாவுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமீபியா கூடலாம் நியூசிலாந்து தோக்குறதுலாம் வந்து லிஸ்ட்டிலே இல்லை. என்ன பிரதர், ஈஸியாக ரெண்டு மேட்சை கோட் அவுட்டாங்க இந்தியா. அப்பயே மேட்சை பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஓரளவு செமிஃபைனலில் ஹோப்பில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு மேட்சில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஃபீலிங் சேடாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது மழையெல்லாம் வந்து மேட்சை கேன்சல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். யா, இட்ஸ் அனதர் விக்கெட். பஸ் சந்தீப் வாரியர், சாரி விக்கெட் இல்லை.
ரெக்கவர்ட் ரன் ரேட் சொல்லுங்கள். ரெக்கவர்ட் ரன் ரேட்டு வந்து 11.47, அதாவது அப்ராக்சிமேட்டாக 12 ரன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓவருக்கு 12 ரன்னு தேவை. கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.12 இருக்குது, 7 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஓவருக்கு. ஸோ பவுலிங் வந்து யார் இருக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா, நடராஜனுக்கு வந்து 2 ஓவர் இருக்குது, சாய் கிஷோருக்கு 1 ஓவர் இருக்குது, அஸ்வின்க்கு ஓவர் முடிஞ்சிருச்சு, முகமது ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ சந்தீப் வாரியர் போட்டுட்ருக்காரு 3வது ஓவரு, நடராஜனுக்கு 2 ஓவர் இருக்குது, அப்புறம் சாய் கிஷோருக்கு 1 ஓவர் இருக்குது. இன்னும் 60 ரன் வேணும் 32 பாலுக்கு. சுபஸ்ரோ சேனாதிபதி அவர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ். ஆமாம் பிரதர், லாஸ்ட் இயர் கூட சொல்ல முடியாது, இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு, ஜனவரியிலையோ இதுலையோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2021ல தான் நடந்துச்சு, ஆஃப்டர் கொரோனா பிரேக்குக்கு அப்புறம். ஸோ நம்ம தமிழ்நாடு தான் சாம்பியனு. ஸோ அகெயின் இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க. யூ ஃப்ரம் டிண்டுகலா? நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருப்பீங்க. திண்டுக்கல் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க காலேஜ் படிக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். ஸோ திண்டுக்கல்னால் திண்டுக்கல் பூட்டும்பாங்க, திண்டுக்கல் பிரியாணிம்பாங்க, என்னென்னமோ ஃபேமஸ் சொல்லுவாங்க அவங்க ஊரில். ஓகே தெரியும் ப்ரோ, சூப்பர். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை காலேஜ் எதுவும் படிச்சிட்ருக்கீங்களா? அப்புறம் நேற்று தீபாவளி எப்படி போச்சு? ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பிலேட்டட் தீபாவளி விஷஸ் ப்ரோ. தீபாவளி எப்படி போச்சு நேற்று, செம்மையாக என்ஜாய் பண்ணிங்களா? ஹவ் வாஸ் த ஃபெஸ்டிவல்? ஸோ 4 நாள் கண்டினியூஸாக லீவா? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற். ஸ்டடிங்? ஓகே. ஸ்கூலா காலேஜா? ஸ்கூல். 10 ஸ்டூடெண்ட் ப்ரோ. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க. 10th படிக்கிறீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். 4 நாள் ஸ்கூல் ஜாலியாக லீவ் விட்டாங்களா வரிசைக்கு? வியாழன், வெள்ளி, சேம் டே மாதிரி இருந்தது. சேம் டே மாதிரினா புரியல, எந்த டே சேம் டேன்னு எனக்கு சொல்கிறீங்க? ஓ தீபாவளி சொல்கிறீங்களா? ஆ ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலையா? மூவிக்கு எதுவும் போகலையா? மண்டே 5 டெஸ்ட் ப்ரோ. தெரியும் இந்த இவங்களே இப்படி தான், எப்போ பார் எப்பெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுக்கு அடுத்த நாள் வந்து எதுனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. இது நான் படித்த காலத்துலனே இப்படி தான், இந்த மண்டேனாலே நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும், ஆகா இன்னைக்கு என்னென்ன இருக்குதுடா அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன நம்மளை வச்சு செய்ய போகிறாங்களோ அப்படின்ட்டு.
அஞ்சு சப்ஜெக்டா, அஞ்சு டெஸ்ட்டா? இருக்கிறதே அஞ்சு சப்ஜெக்ட் தானே ப்ரோ, அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் அஞ்சு டெஸ்ட் வச்சுருக்காங்களா? ஆளுக்கு ஒவ்வொரு பீரியட் வந்து டெஸ்ட் எழுத சொல்லுவாங்களோ? ஆனால் அந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமும் இப்போ தான் வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன, ஒரு ஹெல்ப்னா, என் தம்பி 10th தான் படிச்சுட்டு இருக்காப்ல. சூப்பர், பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க 10th, நல்லா படிங்க. இன்னும் 2-3 மந்த்ஸில் எக்ஸாம்ஸு வந்துடும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறம் 3 இயர்ஸு, 10th, 11th, 12th, மூணை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ், எடுத்துக்கிட்டால் எடுத்துங்க, இல்லைன்னா வெளியே வீட்டு நோ ப்ராப்ளம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நியூசிலாந்து 2 விக்கெட்டு போயிடுச்சு, இன்னொரு 2 விக்கெட்டு போனால் நல்லாயிருக்கும். இன்னொரு 2 விக்கெட்டு நியூசிலாந்து ஒரு 100 ரன்னுக்குள்ளார ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மீன் டைம் ஆப்கானிஸ்தான் கூட அவங்க ஜெயிக்கணும். ஆர்ஜே பாலாஜின் கமெண்ட்ரி வேறு லெவல். ஆமாம் பிரதர், அவர் வேறு மாதிரி, அவர் நல்லா ஒரு காமெடியாக கொண்டு போவார். ஸோ ஐபிஎல் கமெண்ட்ரிலாம் வேறு லெவலில் தெறிக்க விடுவார். அவர் கமெண்ட்ரிக்காண்டியே மேட்சஸ் பார்க்க வருவாங்க நிறைய பேர். ஸோ வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணுவார். ஃபிஃப்டி ரன் ஆல் அவுட், ஒன்லி சான்ஸ் நமீபியா வேறு மாதிரி பேட்டிங் பண்ணணும். ஆமாம் பிரதர், இப்போ நியூசிலாந்தில் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்கார், அப்புறம் இசோதி இருக்கார், சவுத்தி இருக்கார். ஸோ இவங்க தான் வந்து நியூசிலாந்து பேஸ் அட்டாக்கு, ஸ்பின் அட்டாக்கும் மிச்சல் ஷார்ட்னர். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது செகண்ட் இன்னிங்ஸில் தான் தெரியும். நியூஸில் இந்த மேட்சை மட்டும் நமீபியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு ஹோப் நமக்கு இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். உங்கள் நேம் என்ன பிரதர்? உங்கள் நேம் சொல்லவே இல்லை. வெயிட் பண்ண, ஓகே ப்ரோதர், வெயிட் பண்ணுற, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. சாப்பிட்டிங்களா? என்ன சாப்பாடு இன்னைக்கு?
கமான் தமிழ்நாடு விக்கெட் எடுங்கப்பா. வாங்க குணசேகரன், எப்படி இருக்கீங்க பிரதர்? தமிழ்நாடு த சாம்பியன்ஸ் 2021-2022. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக தமிழ்நாடு வரணும், பேக் டு பேக் சாம்பியன் வாங்கணும். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம தான் வந்து சாம்பியன்ஸு, சேலம் ஸ்டாகலி ட்ராஃபியோட சாம்பியன்ஸ் நம்ம தலைவன் தினேஷ் கார்த்திக் தலைமையில். ஸோ இந்த தடையும் நம்ம தான் கப் அடிக்கணும், பார்க்கலாம். நேற்று மேட்ச் செம்மையாக வின் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு. இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு விக்கெட்டு விழுந்துச்சுன்னா மேட்ச்சு நமக்கு சாதகமாக அமைஞ்சிடும். என்னப்பா சந்தீப் வாரியர் ஒய்டு ஒய்டாக போட்டுக்கிட்டு இருக்கியப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறியப்பா? ஸோ யூ கைஸ் வாட்சிங் தமிழ்நாடு விசஸ் ஒடிஷா, சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேட்டில் சேட் பாக்ஸில் வாங்க, சேட்டில் பேசலாம். மை காட், நோ பால் பிளஸ் 4 ரன்ஸ், என்னப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா?
ப்ரோ விஜய் சங்கர் நாட் பிளேயிங் ப்ரோ. புவி பாலா ப்ரோ, ஐ எம் சூப்பர் பிரதர். வாங்க புவி, ஹவ் ஆர் யூ பிரதர்? ஹாய் ரஞ்சித் பிரியன், பிரியா, ரஞ்சித் பிரியா. ஹாய் ப்ரோ, லைவ் டிவியில் இல்லையா ப்ரோ? டிவியில் தெரியல எனக்கு சரியா, டிவியில் போடுறாங்களான்னு. ஏன்னா நான் ஒன்லி இதுதான் ஸ்கோர் தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் ஹைலைட்ஸ் வந்துட்டு இதில் கொடுப்பாங்க, பிசிசிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஹைலைட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். மேட்சோட ஹைலைட்ஸ் வந்து டெய்லி போடுவாங்க, ஸோ அதை நீங்கள் பாருங்கள். விஜய் சங்கர் வந்து இன்னைக்கு, ஒரே நிமிஷம் இருங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆ, விஜய் சங்கர் இன்னைக்கு மேட்ச்சில் விளாடல பிரதர். ஸோ இந்த மேட்ச்சில் விஜய் சங்கர் இல்லை. ஸோ 35 ரன் வேணும், 18 பாலுக்கு, இன்னும் 3 ஓவர் ரிமைனிங் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ வாங்க, வெல்கம் வெல்கம் டு மை சேனல். எப்போ ப்ரோ? எப்போனா இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் ஒரு 1 ஹவரில் செக் பண்ணி பாருங்கள், மேபி கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்கிறேன் இருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச மேட்சோட ஹைலைட்ஸ் வந்து எப்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரியும். ஓகே, அன்றைக்கே அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், மேக்ஸிமம் 1 ஹவர், அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிசிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ கண்டிப்பாக மேட்சுக்கான ஹைலைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூ ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ, ஆல்வேஸ் வெல்கம். அப்புறம் தீபாவளி எப்படி போச்சு? நேற்று தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படி செலிப்ரேட் பண்ணிங்களா? நடராஜன் வந்திருக்காரு, தங்க தமிழ் மகன். சாப்பிட்டாச்சா பிரதர்? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஆக்சுவலாக நீங்கள் எங்கேன்னு வரீங்க சொல்லுங்கள். குணசேகரன், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குணசேகரன். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? உங்கள் ஊரோட உங்கள் நேட்டிவ் என்ன? சாப்பிட்டீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு தான் ஜெயிக்கும். புவி பாலா வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? புவி பாலா நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வரீங்க? ரொம்ப தான் யூ ப்ரோ, செம்மையாக போச்சு ப்ரோ. சாப்பிட்டேன் தூங்கினேன், சாப்பிட்டேன் தூங்கினேன், வேறு மாதிரி போச்சு ப்ரோ. ஐ எம் மதுரை. சூப்பர், மதுரையா நீங்கள்? வாங்க, மதுரையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க. நானும் மதுரைக்காரன் தான் பிள்ளை. ஸோ உங்களோட மதுரை மீனாட்சி அம்மன் ஃபேமஸில், மதுரை மல்லி, மதுரை மல்லி. காஃபி சாப்பிட்டாச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, இனிமேல் தான். நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி அது பக்கம், அப்ராக்சிமேட்டாக திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர் பக்கம். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து மேட்ச் இருக்குது, நாளைக்கு தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் மேட்ச்சு.
ஸோ மறக்காமல் வந்துடுங்க நாளைக்கு மேட்ச்சுக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நடராஜன் என்ன நட்டு? இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு நியூசிலாந்து நமீபியா மேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நமீபியா நியூசிலாந்தை தோக்கடிச்சிட்டாங்கன்னா, வெல்கம் முத்துராஜ், வாங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க? தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முத்துராஜ். ஸோ இந்தியா ஸ்காட்லாந்து மேட்ச் வந்து நம்ம லைவ் போடுவோம் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து நமீபியா மேட்ச் பிரதர். அந்த மேட்ச்சில் வந்து நமீபியா வின் பண்ணால் மட்டுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு 50% செமிஃபைனலுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்னா நடக்குதுண்டு அந்த மேட்ச். நமீபியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது போகிறது பார்க்கணும். யா, ஒரு விக்கெட், நம்ம நடராஜன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒடிஷா 5வது விக்கெட் இழந்துட்டாங்க. 2 ஓவருக்கு 24 ரன் வேணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம நடராஜன் தான் லாஸ்ட் ஓவர் போடுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ சிறப்பாக விளாண்டுக்கிட்டு இருந்த சுபரன் சுசேனாதிபதி அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ அபிஷேக் ரவுட் இருக்கார், அவரை தொடர்ந்து யார் வராங்கிறத பார்க்கலாம். ஐ எம் ஒர்க்கிங் மெடிக்கல் ஏஜென்சி. ஆ ஓகே பிரதர், சூப்பர். ஜாவ்லா அப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா. ஐ எம் திருவள்ளூர் பிரதர். ஓகே பிரதர், சூப்பர். உங்களுக்கு திருவாரூர் சாரி உங்களுக்கு திருவாரூரில் அல்தாம்பாடி தெரியுமா ப்ரோ? சொல்லுங்கள். அல்தாம்பாடியா? அதனாம்பட்டினமா? எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் குணசேகரன், எப்படி தீபாவளி எப்படி போச்சு? என்ன சாப்பிட்டீங்க ரஞ்சித் ப்ரோ? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் டுடே? நம்ம ரவி சாய் கிஷோர் வந்திருக்காரு. ஸோ 11 பாலுக்கு 22 ரன் வேணும். 10 பாலுக்கு 22 ரன்னு. கமான் சாய், விக்கெட் எடுத்து விடுப்பா டக்குன்னு. எப்படியாச்சும் மேட்சை மேனேஜ் பண்ணிடுங்கப்பா, தமிழ்நாடு இன்றைக்கி ஜெயிக்கணும். அங்கே நமீபியா ஜெயிக்கணும், இங்கே தமிழ்நாடு ஜெயிக்கணும். பாப்பா பாப்பா, எவ்வளோ கமிட்மெண்ட்ஸு. கெயின் வில்லியம்ஷன், டேவான் கன்வே விளாண்டுட்டுருக்காங்க. மட்டன் தான் ப்ரோ. ஓகே சூப்பர், அடிச்சு விடுங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. திருக்குவளை தெரியும் ப்ரோ? திருக்குவளை வந்து ஃபேமஸான ஒரு நம்மளோட சிஎம், முன்னாள் சிஎம் கருணாநிதி, அவர் பிறந்த ஊர் திருக்குவளை. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அங்கே?
ஸோ காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சப்போர்ட்டர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா வாங்க, கமெண்ட்டுக்கு வாங்க, சேட்டில் வாங்க, சேட்டில் பேசலாம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம தான் சாம்பியன் தமிழ்நாடு, சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியோட சாம்பியன்ஸ் தமிழ்நாடு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஓ மை காட், இட்ஸ் அ சிக்ஸர். ஆஹா, சாய் கிஷோர், என்னப்பா இப்படி பண்ணிடுறீங்களே. பா, ஒரு வழியாக ஓவரை போட்டு முடிச்சிட்டாரியா. 6 பாலுக்கு 14 ரன்னு. நட்ராஜன் தான் நெக்ஸ்ட் பவுலரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே தான் ப்ரோ எங்கள் அண்ணா பிரசிடெண்ட்டாக இருக்கார் ப்ரோ. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர் பிரதர். ஐயாப்பா நம்பிபியா, இதனால் 2 விக்கெட் எடுங்கயா, நியூசிலாந்தை தோக்கடிங்க நீங்கள், அப்போ தயா இந்தியா செமிஃபைனலுக்கு போக முடியும். என்னையா நீங்கள் விக்கெட் எடுங்க பாஸ். கேன் வில்லியம்சன், டிவான் கான்வே. நடராஜன் வந்திருக்காரு. ஸோ 6 பாலுக்கு 14 ரன் வேணும். நம்ம நடராஜன் பேக் டு ஃபார்ம், வாங்க நடராஜன். நாங்கள் டெய்லி மார்னிங் 6:30 to 9 o'clock மேட்ச் விளையாடுவோம் ப்ரோ. சூப்பர் பிரதர், எத்தனை மேட்ச்சு ஒரு நாளைக்கு, எத்தனை மேட்ச் போடுவீங்க, எத்தனை ஓவர் மேட்ச்சு, 10 ஓவர் மேட்சா இல்லை 20 ஓவர் மேட்ச் போடுவீங்களா? எத்தனை மேட்ச்சு ஜெயிப்பீங்க? ஏ, இட்ஸ் அ விக்கெட். நம்ம நடராஜன் இஸ் அ விக்கெட் டேக்கர், அண்டர் டேக்கர், விக்கெட் டேக்கர். வா வா வா, சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர். உங்களுக்காண்ட ஹேண்ட் அப் பால்ஸ் நான் கொடுக்குறேன். 4-6, சூப்பர். மேட்சை வின் பண்ண வச்சிட்டிங்களா, உங்கள் டீமை வின் பண்ண வச்சிட்டிங்களா? எவ்வளோ ஸ்கோர் என்ன, டார்கெட் என்ன, ஸ்கோர் என்ன, எத்தனை ஓவர் மேட்ச்சு? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரதர், சூப்பர். மூவி பாலா, மேரா அனுஜ் ரவாத் கஷின். ஓ ரியலி, அனுஜ் ரவாத் ஆர் அபிஷேக் ரவாத்? அபிஷேக் ரவாத் ஐ திங்க். 8 ஓவர் தான் ப்ரோ, 2 மேட்சஸ். ஓகே சூப்பர். மூவி பாலா, துமாரா அபு அபிஷேக் ரவுத் கசினே, அச்சா பகுத் அச்சா. எவ்வளோ ரன் அடிச்சிங்க? 8 ஓவர் மேட்ச்சு, 2 மேட்ச்சு, ஒரு நாளைக்கு 2 மேட்ச்சு, சூப்பரு. ப்ரோ சும்மா சொன்னேன் ப்ரோ. அப்படிங்களா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், வாங்க பேசுவோம். அப்புறம் பிரதர் பூவி பாலா,
தீபாவளி எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 8 ஓவரு, 48 ரன்னு. நாங்கள் 7 ஓவரு, 7 ஓவருக்கு நாங்கள் 50. ஓகே, சூப்பர். ஓ, 48க்கெலாம் டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க ஸ்கோரை. வெரி குட், சூப்பர். நீங்கள் உங்கள் அப்போ நீங்கள் தான் மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லுங்கள். 30 ரன்னு நீங்களே உங்கள் டீம் கடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 18 ரன்னு மட்டும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் பவுலர்ஸு. சூப்பர். ஓ மை காட் காய்ஸ், 7 ரன்னு வேணும் காய்ஸ். ஒரு பாலுக்கு 7 ரன்னு. கரெக்டாக பால் போட்டுட்டாருன்னா நம்ம தான் வின்னு. சிக்ஸ் அடித்தாங்கன்னா சூப்பர் ஓவர் கொடுப்பாங்களோ, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏ, தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. சூப்பர் 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 சூப்பர். நம்ம நடராஜன் லாஸ்ட்டு ஓவர் செமையாக போட்டார். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வேறு லெவல் தான். ஸோ தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு, என்ஜாய் போடுறா வெடிய. மேட்ச் முடிஞ்சு பிரதர், தமிழ்நாடு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர். டேய், வா வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ மை காட், டேய் என்னங்கடா, நோ பாலா, ஃப்ரீ ஹிட்டா? அடப்பாவீங்களா டேய், என்னடா என்னடா நோபால் சொல்லிட்டீங்க? ஓ மை காட், இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. போங்க, ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டாங்க. ஏ, டேய் எக்ஸ்பெக்ட் பண்ணலையடா, எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. என்ன நடராஜன், என்ன இப்படி பண்ணுறீங்களே? சோ சேட். ஏ, நாங்கள் நோ பால் போட்டாலும் நாங்கள் தான்டா வின்னு. வாவ், சூப்பர். ஏதாச்சும் கரெக்ட் பால் போட்டிங்களா? பக்கு பக்குங்குதுப்பா. நடராஜன் ஃபஸ்ட்டு டைம் திண்டுக்கல் டிராகன் டீமில் தான் பவுலிங் பண்ணார் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பாலு? ஜெயிச்சாச்சு ப்ரோ, ஜெயிச்சாச்சு, நம்ம தான் ஜெயிச்சாச்சு. நோ ப்ராப்ளம், சூப்பர். கடைசியாக ஜெயிச்சாச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம இருக்கோம். கடைசியில் கெத்து காட்டிவிட்டாங்க, நோ பால் வேற போட்டு திடீர்னு மேட்சை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாடு வின் பை 1 ரன்ஸ். எஸ், தமிழ்நாடு ஹாப்பி. போடுறா வெடிய.
அந்த படம் பார்த்தீங்களா? அண்ணாத்த, சாரி, ஓ அண்ணாத்த படமா? இல்லை ப்ரோ, இன்னும் பார்க்கல ப்ரோ. இனிமேல் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் டிஎன்பிஎல் மேட்ச் என்பிஆர் கிரவுண்டில் பார்ப்பேன் ப்ரோ. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து நமீபியா. கொஞ்சம் டைம் கொடுங்க, நெக்ஸ்ட் மேட்சுக்கான இதை நான் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே லைனில் இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் மேட்சுக்கான இதை அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன்.